இது பிரகல்யா சேனல். இந்த காணொலியில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது பலாப்பழம். பலாப்பழம் தானே, அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இது சின்ன வகையான பலாப்பழம், சைஸ் சின்னது, குட்டி பலாப்பழம். இது நம்ம ஃபுட்பால் சைஸ் தான் கையில் எடுத்தோம்னா நமக்கு ஃபுட்பால் சைஸ் தான் தோணும். குட்டி வகையான பலாப்பழம். இந்த காணொலியோட பின்னணி இசை இவங்களோடது தான். சாதாரண பலாப்பழம் போலவே இதனுடைய சுளை, இதுக்கு உள்ள பலாச்சுளைகள் வந்து நல்ல சுவையாகவும் அதே சைஸும் நமக்கு கிடைக்கும். நார்மல் சக்காப்பழத்தில் கிடைக்கக்கூடிய அதே பலாப்பழத்தோட சைஸ் தான் இதுலேயும் உண்டு. ஆனால் அதை விட இது கொஞ்சம் சுவையாக அதிகமாக நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சைஸ் தான் இதனுடைய முழு வளர்ச்சி. எங்கள் பாப்பாவுக்கு இந்த பழம் நல்லா பிடிக்கும். அதான் அவங்க கீழே நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆலோசனை நடந்துகிட்ருக்கு இதை எப்படி எடுக்கலான்னு. இந்த குட்டி சக்காப்பழத்தில் 10-15 சுளைகள் கிடைக்கும். சாதா பழத்தில் கிடைக்கக்கூடிய அதே சைஸில் இந்த இதனுடைய சுளைகளும் உண்டு. அந்த பழத்தை விட இதில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும், சுவையும் அதிகம். இந்த பழத்தை நம்ம அதிகமாக வெளி கடைகள்லேயோ இல்லை பழக்கடைகள்லையோ நாம் விற்பனைக்கு பார்க்க முடியாது. இது வெளியில் கிடைக்காது. இது வந்து ஸ்பெஷல் சக்காப்பழம். முதல்ல நாங்கள் பார்த்தபோது இது சின்ன காய், இன்னும் அது பழுக்கலை, காய் வைக்கலை அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அக்கம் பக்கத்தில் பார்த்து சொன்னாங்க, இவ்வளோதான் இந்த பழத்தோட சைஸே, இவ்வளோதான், இதை எடுத்தோன்னா இதில் நல்ல சுவையான பழம் கிடைக்கும், சக்காப்பழம் கிடைக்கும்னு சொன்னாங்க. உடனே சாப்பிட நாங்கள் ஒன்று தான் எடுக்கலான்னு நினச்சோம். கம்பு வச்சு தட்டி எடுக்கும்போது 3-4 கிடைச்சிது. அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வெட்டி பழங்களை வெளியில் எடுத்து, பலாப்பழம் பிடிக்கணும்னாலும் அதை வெளியில் எடுக்கிறது கஷ்டங்க. ஓகே, சுவையான இந்த சக்காப்பழத்தை சமைக்க வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.